வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நமக்கு சோறு சோறு தா முக்கியம் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். ஆமாங்க, நமக்கு சோறு தான் முக்கியம். இந்தியாவுக்கு பிஎம் யாராக இருந்தேன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு சிஎம் யாராக இருந்தேன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன் இந்தியாவோட பிஎம் நம்ம நாட்டை அழிச்சா என்ன, அழிக்காட்டி போனால் நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம். இவ்வளோ ஏங்க ரஷ்யா உக்ரைன் போரில் அடிச்சுன்னு செத்தா என்ன ஜாவலா என்ன, நமக்கு சோறு தாங்க முக்கியம். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பின்ன என்னங்க அவன் ரஷ்யா உக்ரைன்ல எதுக்கு அடிச்சுன்னு மாயணும். மனுஷனுடைய வாழ்க்கை அவன் புரிஞ்சிக்கலங்க. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் மனுஷனுக்கு தேவை காத்து தண்ணி மூணு வேலை சோறுங்க. இந்த காவேறதுக்காக தானே போராடுறாங்க எல்லாம். அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு, இதுக்கு தானே இம்ப்ரமேஷன். என்னடா சோறு சோறுன்னு சொல்லிட்டு இருக்க, உனக்கு சோறே கிடையாது படா. நான் சொன்னா எனக்கு சோறு கிடையாதா? விவசாயம் என் தொழில், அரிசி என் விவசாயிக்கான வறுமை, சோறு என் வயிற்றுக்கான கடமை. எனக்கு சோறு தரக்கூடாதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதுக்காக தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிருக்கு. சோறு நீ கொடுத்தே ஆகணும், இல்லைனா நான் போராட்டத்தில் இறங்குவேன். இதெல்லாம் நான் இங்கேயோ கேட்டிருக்கேனே. விவசாயம் ஒரு தொழில் இல்லை, என் வாழ்வியல், என் பண்பாடு. தண்ணி வரல நீ சொல்லாத, வாங்கி கொடுக்க வேண்டியது உன் வேலை. அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகி. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாத கம்பெனரு. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாதா. எல்லாருக்கும் வணக்கம், இது நான் உங்கள் தமிழ் அண்ட் இது நம்ம சேனல் சொல்லணும் தோணுச்சு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. பொதுவாகவே எல்லாருமே சொல்லுவாங்க உலகத்துல நம்மள மாதிரி இன்னும் ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு அந்த ஏழு பேரை பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். பட் ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போற எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது எப்படி நீங்கள் கேட்கணுங்க? எப்படி? ஏன்னா எல்லாருமே சோத்து முட்டைங்க, குண்டா குண்டானா சாப்பிட போறவனுங்க. அவனை பற்றி தான் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஹா, பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்றதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்காகவே ஒரு கூட்டம் வாழ்த்துன்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அண்ணன் இவர் தான். பக்ரீத் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரியாணி பிரதர்ஸில் வந்துட்டு இந்த பிரியாணிஸ், அதாவது சிக்கன் மட்டன் பிரியாணிஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கில் சூப்பர் பேக்கில் வந்து இவரெல்லாம் இந்த உலகத்தில் இப்படிலாம் நடக்கின்ற விஷயம் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாமல் போய். நீங்கள் பொதுவாகவே ஒரு போட்டி வச்சு பாருங்களா, பொண்ணாகட்டும் பையனாகட்டும், இந்த பக்கம் கட்டுக்கட்டாக போனோம், இந்த பக்கம் குண்டா குண்டானா சோறுன்னு வச்சு பாருங்களா, பொண்ணுங்க முஞ்சில் அப்படி ஒரு சிரிப்பாக இருக்கும், பயம் முஞ்சிலையும் அதே அளவுக்கு சிரிப்பு இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது சோத்து குண்டான், அவன் இதை தான் எடுப்பான். காசை விட நமக்கு சோறு தாங்க முக்கியம். இவ்வளோ ஏன் லவ் பண்ணுற பொண்ணே பையனை இந்த பக்கம் நிற்க வச்சு அதே அளவுக்கு குண்டா சோறு இங்கே வச்சு பாருங்களா. யாராக இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணாக முக்கியம், சோறு தான் முக்கியம். லவ் பண்ணுற பையனாக முக்கியம், பொண்ணு பொம்பளை பிள்ளைங்களும் அதை தான் இங்கே சொல்லணும், சோறு தான் முக்கியம். ஸோ மனுஷன் எல்லாருக்குமே சோறு தாங்க முக்கியம். எனக்கு மட்டும் சந்தோஷம், என் சோத்து குண்டானுக்கும் சந்தோஷங்க. என்ன என் தலைவன் அவ்வளோ டெரருங்க. சாப்பிட்றானா சண்டை போடுறானானே தெரியல. லெஜண்ட் லிஸ்ட்டில் சேர்க்க சொல்லி நான் கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம், எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இவனே இவனை லெஜண்ட் லிஸ்ட்டில் சேர்க்குற அளவுக்கு என்னடா பண்ணிட்டான்னு நீங்கள் கேட்கலாம், புரியுது. ஆனால் என் தலைவன் பத்து குண்டாம் பிரியாணியும் சாப்பிட்ற அளவுக்கு திறமைசாலிங்க. நாளைக்கு ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா நீங்கள் சாப்பாடு மீந்து போச்சுன்னா கவலைப்பட வேணாம். என் தலைவனுக்கு ஒரு ஃபோன் கால் அடித்தா போதும், அவன் பார்த்துப்பான். என் தலைவங்க தலைவன் சொல்லிட்டாங்க டேரெக்டாக எதுக்கு 1800 பேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு. இந்த கடை பேரே என்ன வந்து ரெண்டு பிரியாணி பாயிண்ட். அந்த அளவுக்கு என் தலைவன் திறமைசாலிங்க. சரி அடுத்து பார்ப்போம். எங்களால் முடியுமோ முடியாது தெரியாது, மக்கள் நீங்கள் தான் பார்த்துக்கணும். இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கனே. இவங்க அந்த டிக்டாக்ல காதல் ஜோடிகள்ல பாட்டுலாம் பண்ணி போடுவாங்களே, அவங்க இங்க என்ன பண்றாங்க? சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓ, சேலஞ்ச் போல. சேலஞ்ச்ன்றாங்க. வெறும் பச்சை மிளகாய் மட்டும் வச்சிருக்காங்க. ஒருவேளை இனிமேட்டு தான் வந்து சாப்பாடு செஞ்சு பண்ணுவாங்களோ. மக்களே, எவ்வளவு ஜில்லி வச்சிருக்கோம். ஓ, இது பச்சை மிளகாய் சாப்பிடுற சேலஞ்ச் போல. அதுக்கு நீங்க பச்சை மிளகாய் சேலஞ்ச், ஈட்டிங் சேலஞ்ச் எல்லாம் வச்சிருக்கணும். என்னையா நீங்க பண்றது? சரி அதையாச்சும் பார்ப்போம். பாருங்க மக்களே, 8 என்னல மிளகாவை என்றா? ஒருவேளை என்ற சேலஞ்சோ நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ. லெவன்
இல்லை இல்லை, சாப்பிட்ற சேலஞ்ச் தான். பட் இவங்களுக்கு எப்படி பச்சை மிளகாவை சாப்பிட்றதுன்னு தெரியல. என் தலைவனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க, அவங்கள பார்த்து இவங்களை கற்றுக்கணும். அவனுங்க சாப்பிடுவானுங்க பேர் பச்சை மிளகாவை. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்கலை. கத்துங்க பாத்தீங்களா, என் தலைவனுடைய வேலையா அவ்வளவு பெரிய மாப்பிள்ளைக்கு பச்சை மிளகா எப்படி சாப்பிட்றதுன்னு கத்துக்கணும் சரிங்களா. அதை விட்டுட்டு மிளகா உணவு என்றீங்க, எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு? லவ் ஸ்டேட்டஸ் எடுத்தோமா, லவ் வீடியோ பண்ணோமா, அதுவும் டுவேட்டா பண்ணோமா, எங்காவது அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணோமா, சப்ஸ்கிரைபர் வாங்கணுமா, வீட்டுல இல்லாம எதுக்கு இந்த வேலை? முடியலடா என்னால உங்ககிட்ட. ஓ, இங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. அடுத்து நம்ம பார்க்க போறது வெள்ளையா இருக்கிற ஒரு சொர்ணாக்கா. என்னடா முட்டிய காணா, நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? என்ன சைடுல ஒதுக்குறான், குரங்கு மாதிரி கடைக்கு போய் வெளியில தும்பானோ? இவ பொண்ணா பூதமானு தெரியலையே. பொண்ணா அது? ரைட்ரா, புடி சட்டை என்னத்துக்கடா வருது? இதுல இருந்து எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சுங்க, உள்ளியா வெள்ளையா இருக்கிற பொண்ண நம்ம தப்பி தவறி கூட இந்த கேள்வி கேட்டக்கூடாது. என்ன சாப்பிட்றேன்னு இந்த கட்டு கட்டுறாளே. முக்கியமா கமிட்டட் பாய்ஸ் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து, இந்த பாயிண்ட் உங்களுக்காகவே நான் சொல்றேன். லவ் பண்ற பொண்ணு கிட்ட என்ன சாப்பிட்றேன்னு மட்டும் கேட்டாரு. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவரானர். Please note this point. இவங்க இப்பெல்லாம் சாப்பிட்றது காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? வறுமையா, பசியா? சப்ஸ்கிரைப் ஆக மொத்தம். இது மட்டும் இல்லைங்க, எனக்கு இன்னும் ஒரு விஷயம் நல்லா புரியுதுங்க. நம்ம இந்தியா வந்து விஞ்ஞானத்தில் எவ்வளோ உயர்ந்து போனாலும் சைனாக்காரங்கிற பேர் நீ என்னை விட எந்த வகையில் உயர்ந்தவன், நான் தானே உன்னை விட பெரியாளுன்னு காட்டுற அளவுக்கு நம்மளை விட அவன் விஞ்ஞானத்தில் முன்னேறி போயின்னு இருக்காங்க. ஆனால் இந்த வீடியோ, இந்த சாப்பிட்ற சேலஞ்சு வீடியோ பார்த்த அந்த சைனாக்காரன், நீ எப்படா இந்த விஷயத்தில் மட்டும் என்னோட பெரியாளாக இருக்கலாம், நான் இந்த விஷயத்தில் உன்னோட பெரியாளடான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணிக்கலாம். இந்த சேலஞ்சை அவனால் மட்டும்தாங்க பண்ண முடியும். சத்தியமாக சொல்கிறேன், இதை அவனால் மட்டும்தாங்க பண்ண முடியும், உலகத்தில் எவனாலையும் பண்ண முடியாது. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்கினேன். அப்படிங்க என் தலைவன், நீங்களே சொல்லுங்க பார்க்கும், இந்த மாதிரி சேலஞ்செலாம் எவனாலையும் பண்ண முடியாது. வேர்கிள்ஸோட மோசமாக இருப்பான் போலே. போங்கடா, ஒன்றெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, போங்க. நல்லா இருப்பா போடா. சரிங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்துட்டோம். அதாவது நீங்கள் கேட்கலாம், இந்த வீடியோவில் அப்படி என்னடா நீ ட்ரோல் பண்ணிட்ட, அதாவது எனக்கு இந்த வீடியோ ட்ரோல் பண்ணணும்னு ஆசை இல்லை, ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த ஒரு வீடியோ ட்ரோல்ன்ற பேரில் நான் பண்ணேன். அதாவது என்னென்னா, எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் வேணுன்றதுக்காக தான் சாப்பாடை சாப்பிட்டு வீடியோ போட்டு அதை ஒரு சேலஞ்சுன்ற பேரில் பண்ணி சாப்பாடை வீணாக்குறாங்க கடைசியில். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சாப்பாடே நீங்கள் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அதை வீடியோவை எடுத்து போடுங்களேன், உங்கள் சேனலை நானே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். என்ன மனுஷன்? ஸோ இந்த ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த ஒரு வீடியோ. அடுத்து ஏதாவது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விளையாட்டு கொடுத்து தமிழ் கொடுங்க.